நெய்யப்பம் ரெடி பண்ணிடலாம். குயிக்கான ஸ்நாக்ஸ் வேணா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த சீசன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இதை சாப்பிட முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெஃப்ஸ் கிச்சன். ஸோ இப்போ சம்மர் சீசனில் இருக்கோம் நம்ம, பயங்கரமான ஹாட் கிளைமேட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்டெக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சம்மர் ஹாட்டை தாண்டி இந்த சம்மர் சீசனில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வெக்கேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ வெக்கேஷன் நிறைய இடங்களுக்கு நம்ம பிளான் பண்ணுறது, ஜாலியாக ட்ரிப் போகிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சம்மர் சீசனில் மாம்பழம், பலாப்பழம், அப்புறம் தர்பூசணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட்ஸு. ரொம்ப இதுக்காகவே சம்மருக்கு நிறைய நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாம்பழம் பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்னைக்கு ரெசிபி கூட அதை பேஸ் பண்ணின ஒரு ரெசிபி தான். பலாப்பழம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஜாக் ஃப்ரூட். அதோட டேஸ்ட் வந்து வேற லெவலுங்க, அந்த வாசமே நம்மளை அப்படி இழுக்கும் சாப்பிட சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நான் வந்து அந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு நெய்யப்பம் பண்ண போறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெய்யப்பம் பண்ணியிருப்போம், பட் அது இன்க்ரீடியன்ஸ் டிஃப்ரெண்ட், பட் இதுவும் இன்க்ரீடியன்ஸ் டிஃப்ரெண்ட். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. பலாப்பழம் இஸ் சீசன், அதனால இந்த ரெசிபி ஒரு தடவை நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம குயிக்கா குக்கிங். நெய்யப்பத்துக்கு நான் வந்து ஒரு 7-8 பலாசுல நல்ல ஸ்வீட்டா இருக்குங்க அந்த மாதிரி பலாப்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மிக்சி ஜார்ல நான் போட்டுக்கிறேன். இது கூட 1 கப் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு நீங்க போடலாம், இல்லைன்னா பச்சரிசி ஊற வச்சு ஆட்டி அந்த மாவு கூட ஆட் பண்ணலாம். பட் இது ரொம்ப குயிக்கான ரெசிபி. நீங்க கடையில விற்கிற இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை இதுக்கெல்லாம் விற்குது இல்லைங்களா, அந்த பச்சரிசி மாவே போதுமானது. அது 1 கப் நடக்கும். 1 கப் பச்சரிசி மாவுக்கு நான் 3/4 கப் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கேன். நீங்க வெள்ளை சர்க்கரை வேணும்னா நீங்க அதை போட்டுக்கலாம், இல்ல கருப்பட்டி உங்களுக்கு பிடிக்கும்னாலும் அதை பாகு காய்ச்சி நீங்க ஆட் பண்ணணும். நான் ஸ்ட்ரைட்டா கரும்பு சர்க்கரை இதில் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்கு a pinch of salt இதில் ஆட் பண்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்வீட்ஸ் பண்ணும்போது அதில் எப்பவுமே நம்ம ஒரு pinch of salt ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் நல்லா திருப்பி கொடுக்கும். நல்ல pinch of salt. இப்போ இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணாம அப்படியே கம்ப்ளீட்டா கிரைண்ட் பண்ணி ஒரு திக்கான பேஸ்டா ரெடி பண்ண போறேன். ரெடி பண்ணிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில அரைச்சாச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாத்திக்கிறேன். மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அதோட கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்கா இருக்கு கன்சிஸ்டன்சி, அதனால கொஞ்சம் அந்த மிக்சியில் நம்ம அந்த மாவோட மிக்ஸ் பண்ண வாட்டர் எடுத்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணுறேன். ஏன்னா நம்ம பணியாரெல்லாம் சுடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பலாப்பழம் நெய்யப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பணியார கல்லில் கீ போட்டு அப்பம் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். பணியார கல் எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம கீல தான் இதை குக் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம நார்மலாக நெய்யப்பம் வாழைப்பழத்தை செய்வோம், பலாப்பழம் வந்து அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். ஸோ இப்போ என் கீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொடுக்குறேன். வந்து ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க, ஏன்னா உள்ள குக் ஆகாது. நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு அது குக் பண்ணணும். கொஞ்சம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே அதை திருப்பி போடலாம். செக் பண்ணுறதுக்கு நம்ம உள்ள ஒரு டூத் பிக்கோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு குத்தி பார்த்தீங்கன்னா உள்ள வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ வெந்துருச்சு, இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம்.
டேஸ்டியான குயிக்கான பலாப்பழ நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துப்பீங்க, ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் தான். இப்படிங்கிறதுக்குள்ள நீங்க இந்த நெய்யப்பம் ரெடி பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு குயிக்கான ஸ்நாக்ஸ் வேணா இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த சீசன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இதை சாப்பிட முடியும். அதனால உங்க வீட்டில் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்ப நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அஞ்சு ஜீவிதா சைனிங் ஆஃப். வாட்சிங்.